நண்பர்களுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் வந்து கடந்த தேர்தலில் எப்படி தோற்றார் அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்க்க போகிறோம் எப்படி தோற்றார் எந்தெந்த காரணங்களால தோற்றார் அப்படிங்கிறத என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட சில விஷயங்களை சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நாம் தமிழர் அப்படிங்கிற உணர்ச்சி ரொம்ப பொங்கிட்டு அண்ணன் மேலே பாசம் அப்படிலாம் ரொம்ப இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் அந்த மைண்ட் அப்படியே டியூன் பண்ணி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஒரு காமன் மேனாக ஒரு கட்சி அது தோற்றுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை முதல்ல ஃபஸ்ட்டு வாங்க அப்புறம் பொறுமையாக கவனமாக கேளுங்க ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன்களுமே பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப பிரில்லியண்ட் மற்ற கட்சிகளை காட்டிலும் மற்ற கட்சிங்களாக வந்து ஜஸ்ட்டு ஓட்டர்ஸ் நம்ம வந்து கேடர்ஸ் அண்ணனுடைய பார்வையில் அண்ணன் சொன்னது போல் மற்ற கட்சிக்கு ஓட்டர்ஸ் நம்ம கட்சியில் கேடர்ஸ் சொல்லுவாங்க படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய படை வீரர்கள் ஒவ்வொருத்தருமே இன்டெலிஜென்ட் ஒவ்வொரு துறையிலும் இன்டெலிஜென்ட் ஒவ்வொருத்தருமே பல வரலாற்று விஷயங்களை பேசுவாங்க முன்பு நடமின்ற துரோகங்களை பேசுவாங்க எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினருமே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு திறமைசாலிகள் அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கும் அனுபவத்தில் இருந்தாலும் தான் தம்பியோட வேண்டுகோள் என்ன இந்த தம்பி என்ன சொல்ல வர அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கவனமாக கேட்டிங்கனாக்கா இதில் நாம் எந்த இடத்துலலாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு நமக்கு இருந்த விஷயம் என்னென்னாக்கா மீடியா பவர் நம்ம கிடைக்கல ஸோ மீடியா பவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் அண்ணன் பேசும்போது நிறைய பேர் மைக்கை கொண்டு வந்து முன்னாடி நீட்டிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்களே நீங்கள் சும்மா மீடியா பவர் இல்லைன்னு சொல்கிறீங்களே தம்பி அப்படின்னு கேட்டாக்கா மீடியா பவர் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளை பற்றி ஏன்னா ஃபேக் நியூஸஸ் அது மட்டும் தான் பரப்புவாங்க ரெண்டாவது நம்மளை பற்றி ஃபேக் நியூஸ் எந்த மாதிரின்னு சொன்னாக்கா ஆமக்கரி சீமான் ஒரு உதாரணத்துக்கு ஆமக்கரி சீமான் அந்த மாதிரி விஷயங்களை பரப்புவாங்க ஏகே செவன்ட்டி ஃபோர் அண்ணன் யூஸ் பண்ண சொன்ன மாதிரி ஏகே செவன்ட்டி ஃபோர் இந்த விஷயங்களை தான் ரொம்ப தீவிரமாக பரப்புனாங்க அண்ணன் பேசின நிறைய விஷயங்கள் இல்லை இந்த நடுவில் அவர் உண்மையிலே பேசியிருக்கலாம் இல்லை அவர் ஒரு கற்பனை கூட சொல்லியிருக்கலாம் எந்த எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தானே நாலு வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை கற்பனை கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் இது நான் உண்மை பொய் அப்படிங்கிறதுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ளே நான் வரல அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த அவர் சொன்ன அந்த மிகையான ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அதாவது நம்ம கேள்விப்பற்றாத வார்த்தைகள் இருக்குல்ல அதை ஒரு ஹெட்லைனை மாற்றி அவரை வந்து வீழ்த்திறதுக்கான வேலைகளை தெளிவாக செஞ்சாங்க இந்த மைக்கை முன்னாடி கேட்டுக்கிட்டே வரக்கூடிய எல்லா மீடியாஸும் ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸும் அடுத்ததாக நம்ம தோத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது வைகோ ஈழ விடுதலை பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே சீமான் அண்ணனே வந்து சொல்கிறார் நான் வியர்ந்து பார்த்த தலைவர் பேச்சில் இருந்து நான் அவருடைய பேச்சை கேட்குறதுக்காக அவ்வளோ தூரம் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணனே மேடைகளில் பேசியிருக்காரு ஸோ அப்படி அவர் உயர்ந்து உயர்ந்து பார்த்து பேசின தலைவர் வந்து வைகோ அவர் வந்து இந்த விடுதலை புலிகள் அந்த இயக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக பேசின காலகட்டங்களில் அவர் மேலே வழக்குகள்லாம் வந்துச்சு இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் அப்போது நம்ம பேசின அரசியலில் இன்னொருத்தன் பேசி வலிமை பெற்று வர்றானே அப்படிங்கிறதுல அவருக்கு உள்ள அந்த ஒரு பொறாமை அதே சமயத்தில் அவர் தமிழ் தமிழர்னு பேச ஆரம்பித்தோடனே இவருடைய வைகோவுடைய ஒரு பின்வாங்கிட்டு திமுகவில் இருக்கிறதுனால அந்த அவருடைய ஜாதி என்னன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு வையாபுரி கோபால்சாமி நாயுடு கரெக்டானங்களா வைகோ அப்படிங்கிறது வையாபுரி கோபால்சாமி நாயுடு ஜ சாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி சாதி போட்டு அழகிறீங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஸோ அப்போது வந்து வைக்கோ வந்து ஒரு விஷயங்கள மேடையில் பேச ஆரம்பி சில விஷயங்களை பேசினார் மீடியாக்களில் என்ன பண்ணாக்கா பொது எதிரி பொது எதிரி ஒருத்தவராக அவங்க அதிமுக திமுக சண்டையை தேர்தலில் வச்சுக்கிடுங்க பொது எதிரி ஒருத்தவரான் அவனை விடக்கூடாது அவனை வளர விடக்கூடாது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசினார் ஸோ இந்த பொறாமையின் வெளிப்பாடும் கூட அதே சமயத்தில் தமிழ் தேசியத்துக்கு இந்த இளத்தமிழர்கள் பிரச்சனைக்கு போராடுறதுல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த வைக்க வச்சுக்கிட்ட அந்த ஒரு ஆதங்கம் அதே கூடுதலாக அவருடைய தெலுங்கு இன பாசம் இதெல்லாம் சேர்ந்து அண்ணனாக வீழ்த்துச்சு அப்போ அடுத்ததாக அவருக்கு இருந்த வேறு ஒரு பிரச்சனைகளில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த கச்சிராஜா மாதிரியான ஆளுங்க அவர் முன்னாடி பேசின விஷயங்கள் அதாவது பெரியாரிய மேடைகளில் அவர் பண்ண தப்புகளில் பெரியாரிய மேடைகள் இருந்த தப்பு தான்னு அவரே அண்ணனே சொல்லியிருக்காரு அப்படி இருந்தப்போ வந்து இந்த ராமன் கிருஷ்ணனை பற்றிலாம் நிறையா விஷயங்களை விமர்சித்து பேசியிருக்காரு அந்த கடந்த கால விஷயங்களை எடுத்து இந்த ஹெச்ராஜ மாதிரியான அழகை பண்ணது அடுத்தது அந்த காமெடி பீஸ் கூட்டங்கள்லாம் மக்கள் நல்ல கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஆரம்பித்து ஆட்டை குழப்பானுங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுக பொறுத்தளவுக்கு ரெண்டு முதலமைச்சர் வேட்பாளர்களை காட்டினாங்க யார் கருணாநிதியும் அவருடைய மகன் ஸ்டாலினையும் ஒரு முதலமைச்சர் ரெண்டு வேட்பாளர் ஒரே கட்சிக்கு அடுத்த அண்ணா திமுக அடுத்ததாக மக்கள் நல கூட்டணி அடுத்த ஒரு குளப்படி கேஸு பெரிய மகா சின்ன சின்னம்மங்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய பெரியமாகங்காவும் சின்னமாங்காவும் அன்புமணி ஆகிய நான் இந்தியாவை காப்பாற்ற பிறந்த நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக பில்ட் கொடுத்து நான் முதலமைச்சர் வேட்பாளர்னார் அப்புறமா கடைசியில் அந்த டயர் நங்கிங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இந்த டயர் நங்கி காலில் விழுந்து கேட்டு இறக்கிறாரு இந்த அஞ்சு முதலமைச்சர் வேட்பாளரை கூட்டிட்டாங்க அணி ஒன்று மக்கள் நல கூட்டணிக்கிற பேரில் அதிமுக திமுக திமுக ரெண்டு முதலமைச்சர் வேட்பாளர் இது வந்தாச்சு அடுத்ததாக பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்ததாக சீமான் அண்ணன் அண்ணனை வந்து எங்கேயுமே காமிக்கலை மற்றும் பலர் மற்றும் பலர் தான் போட்டால் மற்றும் பலர்னாவது என்ன போடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுவும் கூட போடலை ஸோ இது அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு அதாவது திராவிடத்துக்கு மாற்று திராவிடத்துக்கு மாற்றுன்னு கஷ்டப்பட்டு அண்ணன் பேசி பேசி மேடைகளில் பேசி கொண்டு வந்த அந்த விளைச்சலோட அறுவடையை வந்து கரெக்டாக மக்கள் உள்ள கூட்டணி ஒரு பக்கம் தட்டிட்டு போயிடுச்சு பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அண்ணன் மேலே இருந்த சில பேருக்கு அண்ணனை பிடிக்காமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் இருந்த அந்த விருப்பம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மக்கள் உள்ள கூட்டணிக்கும் சிதறடிச்சிட்டாங்க அந்த வாக்குகளை ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே நமக்கு அந்த ரெண்டு கட்சிகளில் இருக்க உறுப்பினர்கள் இருந்து உறுப்பினர்கள் நமக்கு கோபம் இருக்காது அதே சமயத்தில் அந்த கட்சிகள் நடத்தக்கூடிய சின்ன சில்லற டிக்கெட்டுங்க இந்த நாலு டிக்கெட்டு பெங்கிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் விஜயகாந்த் நட்டாத்தில் விட்டுட்டு இந்த நாலு பேரும் ஓடி போய் செஞ்சுக்கிட்டா திமுகவோட கிளை கட்சிகள் இவங்க இல்லையா கரெக்டாக திமுக இருக்கிறானுங்க ஸோ திமுகவுடைய கிளை கட்சிகள் இருந்து ரொம்ப ஆபத்தானது இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்காலத்தில் கட்சி நாம் தமிழ் கட்சி வளர்ந்தால் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டால் அண்ணனுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அடுத்ததாக இவரோட சின்னம் வந்து தேர்தல் ஓட்டிங் மிஷினில் மறைக்கப்பட்டுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல ரெட்டை மலுர்த்தி கொடுத்தாங்க கடந்த தேர்தலில் விவசாய சின்னம் கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு முறை கொடுத்தப்போ சின்னம் கூட வந்து மறைக்கப்பட்டுச்சு பர்பஸாக தேர்தல் ஆணையமே நம்மளுக்கு துரோகம் பண்ணிச்சு ஒரு ஜனநாயக தர்மம்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து பண்ணி சின்னத்தையே மறக்கடிச்சாங்க இதெல்லாம் ஒரு வரலாற்றில் நமக்கு மேற்பட்ட மிகுந்த பெரிய துரோகம் அடுத்த முறை தேர்தல் நடக்கிற போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த இன்னொரு காணியில் சொல்கிறேன் இன்னொரு ஆடியோவை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எதில் தோத்தங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்த இன்னொரு ஆடியோவில் எந்தெந்த செஞ்சால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தம்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு நடந்த துரோகங்களில் சில அடுத்ததாக சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு மனசு விட்டு பேச வேண்டியிருக்கு மனசு விட்டு அண்ணன் மேலே இருக்க குறைகளையும் சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அண்ணன் சொன்னது மாதிரி பிறர் குறை காண்பவன் மனிதன் அரை மனிதன் தன் குறை காண்பவன் தான் முழு மனிதன் இது அண்ணன் சொன்னதே தான் அப்போது நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அதை கட்டாயம் நம்ம கவனிக்கிடும் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களை போட்டிக்கு தயாரான வம்பு வழக்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த விதத்தில் நாம் செஞ்ச சில சில தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் தான் பெருசாக ஒன்றும் பெரிய தவறுகளில் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்ற கட்சிகள் கொடுத்தது நாம் கொடுக்கல அது ஒரு விஷயத்தில் சரி மாதிரி தெரியும் உலகம் வந்து ரெண்டு விஷயமா பிரிக்கணுங்கிறாங்க உலகத்தை வந்து ஒன்று நிழல் உலகம் இன்னொன்று நிஜ உலகம் நிழல் நிழல் உலகங்கிறது நம்ம இப்போ நம்ம மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு இன்டர்நெட்டில் பார்க்குறோம் சினிமா திரையரங்கில் பார்க்குறோம் கற்பனை உலகம் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடியது இதெல்லாம் கற்பனை உலகம் அதை படிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்குமோ இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு மூளையில் சிந்தனையில் உருவாகக்கூடிய ஒரு புதிய உலகம் நம்ம விஷுவலாக பார்க்க முடியாது சிந்தனையில் உருவாகக்கூடிய ஒரு உருவம் ஒரு உலகம் சினிமா திரையரங்கில் பார்த்தா ஒரு புதுசான ஒரு மாயையான விஷயத்தை கட்டுறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து கற்பனை உலகம் அந்த கற்பனை உலகத்தில் தான் நாடார் நிற்கிற தொகுதியில் பள்ளர் நிறுத்தினா ஓட்டு போடுவாங்க கவுண்டர் நிற்கிற தொகுதியில் வந்து சக்கிலியர் நிறுத்தினா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறதுனா கற்பனை உலகத்தில் சாத்தியம் கற்பனை உலகத்தில் சாத்தியம் சரிதாங்களா முதலமைச்சரை எதிர்த்து திருநங்கை நிறுத்தினா ஓட்டு போடுவாங்க கற்பனை உலகத்தில் சாத்தியம் நீங்கள் கேட்கலாம் ரெண்டாவது கேட்கலாம் இல்லையே அப்படி ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படி போட்டு தானே ரெண்டாயிரம் ஓட்டு வந்திருக்கு மூவாயிரம் ஓட்டு வந்துச்சு முதல் தேர்தலில் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்துச்சு ஓகே வந்தது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணன் உழைச்ச உழைப்புக்கான சரியான பலனை வந்து அந்த இடத்துல மறுபடி செஞ்சுக்க முடியல காரணம் இதுவும் ஒன்று அதுக்காக அவங்கள நம்ம தனித்து தனிச்சே வைக்கணுமா தள்ளியே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை இல்லை பொது தொகுதிகளில் அவங்கள ஒதுக்கீடு கொடுக்கணுமா கொடுக்கணும்தான் அதே சமயத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது இல்லையா அது மாதிரி என்னோடய சிந்தனை என்ன அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பொது தொகுதியில் பொது ஆளுக்கு கொடுக்க விருப்பப்படுங்க கொடுங்க இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி சுதந்திர போல போராட்ட காலத்தில் போராடி வாழ்ந்தவங்களோட வாரிசுகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம் உதாரணம் சொல்கிறேங்க கேளுங்க இது தப்பா எடுத்துக்கூடாது பிறந்தலைவர் காமராஜருடைய வாரிசுகள் இருக்கக்கூடியவங்க அவருக்கு திருமணமாகலை இருந்தாலும் அவருடைய வம்சாவளி வந்த வாரிசுகள் திமுகவில் போய் தஞ்சை அடைஞ்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில் திமுக அளவில் சொந்த தஞ்சடைஞ்சாங்க அண்ணன் மனசு வச்சுருந்தா எத்தனை மேடைகளில் பேசுனவர் காமராசரின் வாரிசுகளை தேடி போயிருக்கலாம் இல்லை நம்ம கட்சியில் இருக்கவங்கள போயிருக்கலாம் நம்ம தவற விட்டுட்டோம் அது தவறுகளை நம்மளை அறியாமல் தவறு தான் நம்ம வந்து யாரையும் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணலை இதுதான் நீங்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லலை இது தவறுகள்லாம் நம்ம பண்ணிட்டோம் வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம் இனி வரும் காலங்களில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு பாபு சிதம்பரனாருடைய வாரிசுகள் பாரதியாருடைய வாரிசுகள் இந்த மாதிரி வாரிசுகள் அதாவது அவருங்க வாரிசுகள் நேரடி வாரிசுகள் இல்லாட்டியும் இரத்த சொந்தங்கள் ஒரு முன்னுரிமை ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் இந்திய கட்சிகள் கொடுக்கல இல்லையா ஒரு வாய்ப்பு இவர் வந்து பாரதியாருடைய வம்சாவளியில் பிறந்த இத்தனையாவது பேரனோ அவருடைய அக்கா பையனோ அண்ணன் பையனோ யாரோ ஒருத்தர் நான் நேரில் பார்த்ததில்லை எனக்கு தெரியல அதே மாதிரி பேபு சிதம்பரனார் பிறந்தலைவர் காமராசர் முத்துராமலிக அவருடைய ரத்த சொந்தங்கள் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம வெளிக்கொண்டு வரும்போது ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கியை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது போல் நல்லவங்களை தான் கொடுக்க போகிறீங்க அவங்களுடைய முன்னோர்கள் தான் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சு ப்ரொஜெக்ட் இருக்காங்க திருப்பூர் குமரன் அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் யாரோ ஒருவருக்கு இப்படி கொடுக்கும்போது நாம் தமிழ் கட்சியோட அங்கீகாரம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இதை நான் இப்படி செய்யணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணலை இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லலை இப்படியும் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு சின்ன ஆசையை சொல்கிறேன் இது ஒருவேளை சரின் பட்டா நிர்வாகிகள் ஒருவேளை நான் பேசுகிறது எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியாது ஒருவேளை பட்டா அண்ணன் பார்வைக்கு இதை கொண்டு போக முடியும்னு நினச்சிங்கனாக்கா யாரோ ஒருத்தர் அடுத்த தேர்தலுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததான் நான் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்க மூத்த நிர்வாகிகள்லாம் கட்சியில் வந்து நீக்கிறாங்க அப்படின் சொல்லி மூத்த நிர்வாகிகள்லாம் யாருன்னு சொன்னாக்கா வியன் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் விஎன்ஆஸ் அண்ணனை பற்றி நான் தனியாக இன்னொரு ஆடியோவில் பேசுகிறேன் மூத்த நிர்வாகிகள் வந்து வந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் வேறு வேறு மாவட்டத்தில் இருக்கலாம் வேறு வேறு நாடுகளில் கூட சில சமயத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த நிர்வாகிகள் கட்சி நாம் தமிழர் கட்சியாக ஆகிறதுக்கு முன்பு இயக்கமாக இருந்து கட்சியாக வளர்ந்து கட்சி வளர்றதுக்கு திருத்தருவா உறுப்பினர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினர்களை சேர்த்தாங்க இல்லை நிறைய நீங்கள் நல்லா கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் முதல் சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் நம்ம பெற்ற அந்த வார்டில் பெற்ற வாக்குகள் வந்து ஜீரோ நிறைய பூத்தில் நமக்கு ஆளே கிடையாது ஜீரோ ஓகேங்களா மொத்தமே ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கின இடங்கள் அதிகம் அப்படியா நமக்கு இருந்துச்சு அந்த ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டும் அந்த நிறுத்தின வேட்பாளருடைய சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் போட்டாங்க அடுத்ததாக கட்சிக்காக கொஞ்சம் பேர் போட்டாங்க அண்ணனுடைய பார்வைக்கு தமிழ் தேசியம் அந்த மாதிரி சிந்தனைகளை கொஞ்சம் பேர் போட்டாங்க மீதம் வந்துடக்கூடிய பலனெலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் நல கூட்டணி பெரிய சின்ன மாங்காய் அந்த கூட்டணி திமுக அதிமுக இவங்களை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளுடைய பலனை வந்து அவங்க அறுவடை செஞ்சுட்டாங்க மக்கள் நல கூட்டணியும் சின்னமாங்கா பெரிய மாங்காவும் அறுவடை செஞ்சுடுச்சு மிச்சம் இருந்த கொஞ்சம் ஓட்டுகள் தான் நமக்குன்னு இருந்த ஓட்டுகள் தான் வந்துச்சு ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு மைனஸ் அமைஞ்சது இது மூத்த நிர்வாகிகள் கட்சி நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க நான் இந்த தொகுதி தான் அப்படின்னு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கே என்னால் முடியும் ஆனால் வேண்டாம் அது இந்த ஆடியோ இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொகுதியோட நிலவரம் என்னென்னு கட்சி இயக்கமாக இருக்கும்போது முதல் முதல்ல அண்ணன் கட்சின்னு அறிவிக்கும் போது இருந்தவங்க இப்போது இந்த இந்த ஆடியோ கேட்டு இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்க நிமிஷத்தில் அவங்க கட்சியில் இருக்கிறாங்களா இல்லையா எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன் இதை நீங்கள் கேட்டு இது சரின்னு பட்டாக அண்ணன் பார்வைக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த ஆடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் அவர்களுடைய மனத ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது சரின்னு பட்டாக எடுத்துகிட்டு போங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்களை பற்றி அண்ணன் ஒன்றுமே பேசலை சில இடங்களில் ஏதோ ஒரு சில இடங்களில் பேசியிருக்கிறாரு ஆனால் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை பற்றி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அவர் பேசலை அப்படிங்கிறத உண்மை ஏன் பேசலை அப்படிங்கக்கூடிய கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன் ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஜியோ நெட் ஒர்க் வந்துச்சு இதுக்கு முன்னாடியெலாம் வந்து இன்டர்நெட் வந்து அவ்வளோ கிடையாது இன்டர்நெட் வந்து ஊரில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை அப்போ கிடையாது ரொம்ப ஒரு அக்சஸ் இல்லை இன்டர்நெட்டில் அந்த டயத்தில் வந்து அண்ணன் பேசின வீடியோக்கள் ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக மேடை பேச்சுகள்லாம் அங்கங்கே போட்டுவிட்டு ஒரு நூறு பேரோ ஐநூறு பேரோ கூடுவாங்க அங்கே அதோட அதோடு சரி முடிஞ்சு போச்சு அதில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க சில பேர் இருப்பாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த கட்சிக்கு மாறி இருப்பாங்க ஆனால் அண்ணனோட கட்சியோட மிகுந்த என்னென்னு கேட்டால் சோசியல் மீடியா தான் அப்படி இருக்கிறத சோசியல் மீடியாவை அதிக அளவில் ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகள் இருக்கவங்க குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யான்னு நம்ம வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்கள் இவங்க வந்து அதிகமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் அதிகமாக நம்முடைய தொழிலாளர்கள் இங்கேருந்து வேலை பார்க்குறாங்க இருந்து போய் வேலை பார்க்குறாங்க இவங்க தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்டர்நெட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க இவங்க சர்க்குலேட் பண்ண வீடியோஸ் தான் நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆச்சு அவங்க நிறைய பார்த்தாங்க அண்ணனுடைய செய்கைகள் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி போட சொன்னாங்க நிறைய பேர் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஓட்டு போட்டாங்க இது அண்ணனுக்கும் தெரியும் அப்போது இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு வேண்டாம் இந்தியர்கள் வைங்க இந்தியர்களுக்கு வெளிநாட்டில் ஓட்டு போடுற உரிமை பெற்றுத்தரணுங்கிற உரிமையை அந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சியை முன்னெடுக்கலை ஏன்னா நம்முடைய வளர்ச்சிங்கிறது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கட்சின்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சி தான் இந்த ஆடியோ பேசிகிட்டு இருக்கிறேன் நான் கூட சொந்த நாட்டில் இல்லை ஓகே நான் கூட வெளிநாட்டில் தான் பேசுகிறேன் அப்போது இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அல்லது நாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்னொரு கவனம் ஒரு படி இன்னும் கூடுதலாக ஒரு கவனம் எடுக்கணுங்கிறது என்னுடைய சின்ன விருப்பம் என்ன கவனம் எடுக்க சொல்கிறேன் நான் கேட்குறேன் அப்படின்னா கேட்டாக்க நூறு சதவீத வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையமே நமக்கு தடுக்குது நூறு சதவீதம் ஓட்டு போட சொல்கிற தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சின்னத்தையும் மறைக்குது அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனத்தொகையும் நூறு நூறு சதவீத வாக்குப்பதிவு போடுறத தேர்தல் ஆணையமே தடுக்குது அதுக்கு உதாரணம் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய இந்திய தொழிலாளர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ பொருளாதார சூழ்நிலை காரணமாகவோ வெளிநாட்டு வேலைக்கு வர்றாங்க ஆனால் ஓட்டு போடுறத தேர்தல் ஆணையமே தடுக்குது ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் இங்கே வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்குது ஆனால் இந்தியா அதை செய்யலை செய்ய முடியலை தேர்தல் ஆணையத்தால் வக்கற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் இருக்குது அதை மேடைகள்லையும் பேசணும் இன்னும் சில விஷயங்களை செய்யணும் அதை நான் வந்து அடுத்த அடுத்த இன்னொரு ஆடியோவில் சொல்கிறேன் எப்படி அடுத்த தேர்தலை நம்ம அணுக போகிறோம் அப்படிங்கிறத இன்னொரு ஆடியோவில் சொல்கிறேன் இந்த ஆடியோடலேருந்து ரொம்ப போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு போர் அடிக்கலாம் ஸோ அதுக்காக அடுத்த ஆடியோவில் கிளியராக அதை பற்றி பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து நாம் எதில் தோற்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் விஎன் அரசு அந்த மாதிரி சில பேர் அவர் மேலே தவறு இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சீமானை பற்றி விமர்சிக்கிறது இப்போ கூடிருச்சு இவர் கொஞ்சம் நம்ம இவர் நல்லவராக கெட்டவராங்கிறத தாண்டி அவரோட விமர்சனம் நம்முடைய கட்சியோட வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து கடந்த தேர்தல்களில் நாம் இப்படிலாம் தோற்றோம் அப்படிங்கிறத பற்றி பேசின ஆடியோ ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் அப்படின்ட்டு மீடியா பவர் நம்மக்கிட்ட இல்லை குறிப்பாக எல்லா மீடியாக்களும் மைக்கு திக்கிட்டு வந்து நம்மகிட்ட நிற்பானுங்க ஆனால் யாருமே நம்மளோட செய்தியை ஒளிபரப்ப மாட்டான் அவன் என்ன போடுவான்டா டைட்டில் ஆமக்கரி சீமான் அப்படி போடுவான் அல்லனாக்க ஏகே செவன்ட்டி ஃபோர் போடுவான் சீமானின் கதைகளில் கதை அப்படின்னு போட்டு நியூஸ் அவன் தமிழ் நல்லா சம்பாதிப்பான் நம்மளை வச்சு இன்டர்நெட்லேயும் சரி விளம்பரம் போட்டு சம்பாதிப்பான் அதுக்காக அண்ணனை ஒரு காமெடி பீஸாக பயன்படுத்துகிறானுங்க இது மீடியா போகிற நம்மகிட்ட இல்லை அடுத்ததாக வைகோ மாதிரியான ஆளுகள் வைகோன்னு இல்லை வைகோ மாதிரியான சில பேர் அவங்க வந்து பொது எதிரி இவனை கால் உண்டு விடப்படாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் அடுத்ததாக திராவிடம் அப்படின்னு பேசிட்டு தெரியவங்க தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு ஏற்கனவே எதிரியாக இருந்த அதே பழிகள் இதெல்லாம் சேர்த்து நம்மளை வீழ்த்துச்சு அடுத்ததாக ஓட்டிங் மிஷினில் நம்மளோட சின்னம் வந்து மறைக்கப்பட்டுச்சு இன்னும் நமக்கு சின்ன தரப்படலைன்னு கூட சொல்லலாம் பிளாங்காக இருந்த இடமாயிப்போச்சு அடுத்ததாக சாதி அடிப்படையில் அண்ணன் வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்தலை சாதியை நான் பார்க்கக்கூடாது சாதி உன் ஓட்டு சாதியை பார்த்து போட்டால் அவனுடைய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னார் அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த மாதிரியான அந்த இடஒதுக்கீடு முறை நம்ம பின்பற்றலை ஆனால் அந்த மாதிரியான வாரிசுகள் அடிப்படையிலையாவது கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு முன்மாதிரியாக நம்ம கட்சி நடந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய சின்ன விருப்பம் அடுத்ததாக மூத்த நிர்வாகிகள் சில பேர் நீக்கினது கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்த நிர்வாகிகள் தற்சமயம் அந்த ஆடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் உங்கள் மாவட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு விட்டுற அவங்க எதுக்கு நிற்கப்பட்டாங்கிற காரணம் எனக்கு தெரியாது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தான் தெரியும் அடுத்த வெளிநாட்டு வாழ் தமிழர்களை பற்றி அண்ணன் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நாம் தமிழ் கட்சி அதோடய வளர்ச்சி வெளிநாட்டு வாழ் தமிழர்களால் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது நான் சொல்கிறது இங்கேருந்து ஃபண்ட் பண்ணுறாங்க பணம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் பேசலை இந்த வளர்ச்சிங்கிறதே இன்டர்நெட்டை நம்பி தான் இருக்குது நம்முடைய கட்சிங்கிறது அதில் பெருவாரியான பங்கு தொண்ணூறு சதவீத பங்கு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தான் பண்ணுறாங்க இவங்க தன்னுடைய சொந்தக்காரர்கள் சொல்லி இதை போடு நான் சொல்கிறேன் இது சரியாக இருக்கும் இந்த கட்சிக்கு போடுன்னு சொல்லி நிறைய நண்பர்களை மாற்றி ஓட்டு போட வச்சுருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய பலம் இந்த பலத்தை இன்னும் கூடுதல் பலமாக்கினா நம்ம ரெட்டு போய் பெறலாம் நன்றி